விவசாயிகளுக்கு வணக்கம். வாழ்க வளமுடன் அக்ரி இன்ஜினியரிங். மதுரை மாவட்டம் மேலூர் விவசாய கருவிகள் செய்கிறோம். அதில் ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே விவசாய சம்பந்தப்பட்ட களைவெட்டிகள் வந்து நாங்கள் அதிகமாக செய்கிறோம். இப்போ வந்து பக்கத்து நாட்டிலேருந்து பொருள் நம்ம வீடியோ யூடியூப் சேனலை பார்த்துட்டு பக்கத்து நாட்டிலேருந்து வந்திருக்காங்க. அதை வேற எங்கேயும் இல்லை, இலங்கையிலேருந்து வந்திருக்காங்க. ரெண்டு பேர் வந்திருக்காங்க. என்எஸ்டி அக்ரோ இலங்கை, அங்கேருந்து ரெண்டு பேர் வந்திருக்காங்க. பொருள் பார்க்கறதுக்காக, வாங்கி விற்கிறதுக்காக வந்திருக்காங்க. என்எஸ்டி அக்ரோவுக்கு இப்போது எல்லாமே டொமோ காட்டுறோம். இப்போ ஒவ்வொன்றா உங்களுக்கு காட்டுறோம். இது வந்து மாடு வச்சு ஓட்ட கலப்பை. ஒரு நாளைக்கு அரை ஏக்கர் ஏர் ஓட்டலாம். இலங்கையில் வந்து கொஞ்சம் மின்சாரம் தட்டுப்படாக இருக்குது. எரிபொருள் தட்டுப்படாது. மேனுவல் டூல்ஸ் பார்க்க வந்திருக்காங்க இலங்கையிலேருந்து. அதாவது பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு, மின்சாரம் தட்டுப்பாடு, அதனால் மேனுவல் டைப் பார்க்குறாங்க. இது அப்படியே காமிச்சு பார்ப்பாங்க. அப்படியே வாங்க பாருங்க. வாங்க வாங்க. எல்லாமே மேனுவல் டைப்பு. இதெல்லாம் வந்து விதை போடும் கருவி. விதை போடும் கருவி, இரண்டு வருஷம் விதை போடும் கருவி. விதை போடும் கருவி. விதை போடுற கருவி வந்து தானியம், சிறுதானியம், எள்ளு இருந்து போடலாம். எள்ளு, நெல், கொள்ளு, உளுந்து, துவரை, காராமணி, பச்சைமேரி எல்லாமே போடலாம். இது வந்து கடலை பறிக்கும் இயந்திரம். கடலை பறிக்கிற மிஷின் இது. இதுவும் கடலை பறிக்கிறது. மூணு பேர் நீங்கள் வளர்த்துக்கிறது. இதை குறிப்பாக இது வந்து இதை பாருங்க. இது வந்து நெல் விதை போடும் இந்த கருவி. இங்கே கிட்டங்க கிட்டமாக காட்டுங்க. இதில் நெல் வந்து ஒரு நெல் எடுத்து இதில் போடும். ஒரே ஒரு நெல். ஸ்பூனை பக்கமாக காட்டுங்க. நெல் விதை போடும் கருவி. ஸ்பூனு பாருங்கள், சின்னதாக ஒரு கேப் இருக்குது பாருங்கள். இதில் நெல் எடுத்து உள்ளே போடும். நெல் விழும். ஒத்தை நெல் போட்ட விதைக்கும் கருவி. இது வந்து நிலக்கடலை கையால் ஆட்டி உடைக்கும் கருவி. அதாவது விதைக்கடலை உடைக்கலாம். இதில் வந்து இப்போ செக் பண்ணால் டிரான்ஸ்பர் அனுப்புறதுக்காக பேக்கிங் பண்ணி வச்சுருக்கேன். வேறு ஒன்றும் இல்லை. இப்போ செக் பண்ணால் விதைக்கடலை உடையும். மூணு விதமான, நாலு விதமான ஜெராடு தருவோம். 11,500 அது. இது இரண்டு வருஷம் விதை போடும் கருவி. இதோட விலை வந்து 12,000 ரூபா. விதையை எடுத்து இது உள்ளே போடும். இந்த வெயில் புத்துனா டைமிங் மாறும். இந்த பச்சைக்கத்தை மாட்டினா டைமிங் மாறி விதை விழும். இப்போ இருக்கிறது வந்து அரைடிக்கு ஒரு விதை விழும். இது வழியாக எடுத்து இது வழியாக போட்டு வெளியில் வரும். அப்புறம் உங்களுக்கு ரொம்ப வீடியோ காட்டுறோம். இதெல்லாம் வந்து கடலை பறிக்க இயந்திரம். செடியை பூமியிலேருந்து பிடுங்கின பிறகு பறிக்கிறதுக்கு உண்டான இயந்திரம். இதில் விசிறி வசதி உள்ளது. கொஞ்சம் காசு கூட வரும். இது இன்ஜினும் கரண்ட்லேயும் வருமா இருந்தால் 40,000 ரூபாய் இருக்கும். அதில் 5.5 HP இன்ஜினு, 1.5 HP மோட்டார் வரும். வித்து ப்ளோயர் வரும். 40,000 ரூபா அது. இது வந்து ரெண்டு மோட்டார் மாட்டியிருக்குது. இது வந்து 17,000 ரூபா. இது மின்சாரத்தில் இயங்குறது. இது மாட்டுத்தீவனம் புல் வெட்டும் கருவி, ஆனால் மின்சாரத்தில் இயங்குறது. இது 17,000 ரூபா. மோட்டார் மாட்டாமல் இருந்தால் 10,000 ரூபா தான். இது மின்சாரத்தில் இயங்குறது. இது வந்து தானியங்கள் தூத்து மேந்திரம். இயற்கையான காற்றுக்கு போல செயற்கையான காற்றை உருவாக்கி தரும். மேலே கொட்டினா கீழே கொட்டும். இப்போ இருக்கிற உயரத்தோட இந்த உயரம் வரும். லெக்குக்குள்ளே லக் இருக்குது, காலுக்குள்ளே கால் இருக்குது. விரிச்சா உயரமாக ஆகிடும். இந்த 7,900 ரூபா தானியங்கள் தூத்து மேந்திரம். இது வந்து நிலக்கடலை உடைக்கும் மேந்திரம். இது நிலக்கடலை உடைக்கும் மேந்திரம். தேவைப்பட்டால் உங்களுக்கு இதை ஓட்டி கூட காட்டுறோம். இது 45,000 ரூபா. 2 HP மோட்டார் மாட்டியிருக்கு. நிலக்கடலையை வந்து ஓடு தனியாக, பருப்பு தனியாக பிரித்து கொடுக்குற இயந்திரம். சேக்கிங் மிஷினாக இல்லை. இது சீப் அண்ட் பெஸ்ட்டு. ஓட்டி காட்டுறதா ஓட்டி காட்டுறோம் உங்களுக்கு. வாங்க ஒவ்வொரு மிஷினாக அந்த களைவெட்ட கருவியெல்லாம் ஓட்டி காட்டுறோம். ஒரு நாளைக்கு 50 சென்ட் கூட ஏர் ஓட்டலாம். என்எஸ்டி அக்ரோ இலங்கை, அங்கேருந்து வந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து கொஞ்சம் மின்சார தட்டுப்பாடாக இருக்குது, டீசல் எரிபொருள் தட்டுப்பாடாக இருக்குது. அதனால் மேனுவல் கருவியை இப்போ தேடி வந்திருக்காங்க. எங்கள் யூடியூப் சேனலை பார்த்துட்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஓட்டி காட்ட போகிறோம். சரிங்களா? நேந்து இது வந்து சாதாரண வயலில் இப்படி ஓட்டலாம். அந்த ஓட்டி காட்டும் பாருங்கள்.
மண்ணு தள்ள நல்லா காட்டு. இது வந்து 6 இன்ச். இப்போ அடுத்து 9 இன்ச் ஓட்டி காட்டுறேன், அதை பார் போடலாம். NSB அக்ரோ இலங்கை அங்கேருந்து பார்க்க வந்திருக்காங்க, ஓட்டி காட்டும். இது வந்து பார் போடுற கருவி, இதில் ஓட்டிகிட்டே போனால் பார் போடலாம், அகலமாக்கும். இருக்கிற இது பார் போடும் கருவி. இதோட விலை வந்து 2800 ரூபா. முதல்ல ஓட்டி காமிச்சது 6 இன்ச் வந்து 2700 ரூபா, இது 2800 ரூபா. ரேட்டு வந்து 100 ரூபா தான் வித்தியாசம். இது வந்து 9 இன்ச் இருக்குது, பார் போடும் கருவி. உணவு ஓட்டுறதுக்கு 6 இன்ச் பயன்படுத்தலாம், பார் போடுறதுக்கு 9 இன்ச் பயன்படுத்தலாம். 12 இன்ச் இருக்குது, அப்புறம் ஓட்டி காட்டுறோம். இது வந்து 5 கலப்பை, இதோட விலை வந்து 2900 ரூபா. NSB அக்ரோ இலங்கை அவங்களுக்காக ஓட்டி காட்டுறோம். வந்து மண்ணை களை விடுறதுக்கு பயன்படுத்தலாம், ஆரம்ப களையாக இருந்தால் 100% வந்து களையை வெட்டிடும். ஆரம்ப களையே 100% கட்டுப்படுத்தும், முத்தின களையாக இருந்தால் 50% களை வெட்டும், 50% களை வெட்டாது, உள்ள களை விட்டு தான் போகும். 5 கலப்பை, இதோட விலை வந்து 2900 ரூபா. இந்த அடுத்து 3 கலப்பை ஓட்டி காட்டுறோம். இது வந்து 3 கலப்பை, NSG அக்ரோ இலங்கை அவங்களுக்காக ஓட்டி காட்டுறோம். ரொம்ப பார்க்குறாங்க, மண்ணை கலரி விடும். இது வந்து ரொம்ப வயதானவங்க கூட, 80 வயசு 90 வயசு முதியவர் கூட அதை தள்ளலாம். ஈஸியாக இருக்கும், அக்ரோ இலங்கை அவங்களுக்காக இதை வந்து ஓட்டி காட்டுறோம். இது வந்து 2 கலப்பை, இதோட விலை வந்து 2500 ரூபா. நல்லா ஆழமா வச்சோம். மரம் இருக்கக்கூடிய ரொம்ப தகுடு, இது வந்து லைஃப் நல்லா இருக்கும். இந்த பிளேடு வந்து மினிமம் வந்து மண்ணை பொறுத்து 4 ஏக்கர் வந்து 5 ஏக்கர் வரையும் ஒரு பிளேடு ஓடும், அதுக்கப்புறமா 2 பக்கம் தேஞ்சு உடஞ்சிடும். அப்புறம் ஒரு பிளேடோட ஸ்பேர் பிளேடோட விலை வந்து 200 ரூபா. இல்லை உங்கள் ஊர்லேயே கிடைக்கிற மாதிரி இருந்தால் இலங்கையிலே கிடைக்கிற மாதிரி தான் நீங்கள் செஞ்சு போட்டுக்கலாம். ஓட்டி காட்டுறோம் பாருங்கள், இது வந்து 100% களையை வெட்டும். இது இப்படி தள்ளிட்டே போனால் இப்போ புல்லை வெட்டி பின்பக்கமாக வெட்டும், இந்த மண்ணு இடம் மாறுது பாருங்கள். வேகமாக போகலாம், மொத்தமாக ஓட்டி காட்டுறேன். இப்படி வேகமாக போகலாம், ஒன்றும் தப்பு கிடையாது பாருங்கள். இப்படி வேகமாக போனால் தான் வேகமாக வேலை ஆகும். ஏதாவது ஓட்டின பிடிக்குமா இருந்தால் இப்படி ஓட்டலாம், இல்லை கொஞ்சம் கடுமையான புல்லாக இருக்குது அப்படின்னா ஜிக்ஜாக் பண்ணலாம். அதாவது முன்னும் பின்னும் ஷேக் பண்ணி வெட்டுறது. இப்படி வெட்டினா கடுமையான புல்லாக இருந்தாலும் வெட்டும், இப்படி வெட்டணும். இலங்கையிலிருந்து வந்திருக்கிறவங்க, NSD அக்ரோ இலங்கை
அங்கேருந்து வந்திருக்காங்க, அவங்களுக்கு தான் நாங்கள் ரொம்ப வீடியோ காமிச்சுட்டு இருக்கோம். ரைட், அது அடுத்த வீடியோ. இப்போ பார்த்தது வந்து பத்தஞ்சு, இது வந்து பன்னெண்டு இஞ்சி, இது வந்து பன்னெண்டு இஞ்சி பிளேடு. இதோட விலை வந்து ரெண்டாயிரத்தி ₹2,500. ஜிக்ஜாக் பண்ணுறதாலும் பண்ணலாம், இல்லை வேகமாக கழிச்சு போதெல்லாம் போகலாம். பன்னெண்டு இஞ்சி ஒரு நாளைக்கு அதிகபட்சம் 3 ஏக்கர் தரலாம் ஒரு தனி நபர். பன்னெண்டு இஞ்சி ₹2,500, இதுலயும் மரமத்தை தகுதி தான் மாட்டிருக்கு. இதுவும் அதே டைப் தான், ஆனால் அகலம் வந்து குறைச்சி. இது வந்து 8 இன்ச், ₹2,400, 8 இன்ச். அதே போல தான் இதுவும், வேறு ஒன்றும் இல்லை. நம்ம பயிர் என்ன பயிர் வச்சுருக்கோமோ அதுக்குள்ளே வெள்ளாமை வந்து இடைவெளி எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக எல்லா சைஸ்லையும் இருக்கும். ஆள் பற்றாக்குறையே இதில் இதன் மூலயமா ஈஸியாக நிவர்த்தி பண்ணலாம். அதே போல் வந்து முக்கிய குறிப்பு என்னன்னா, இப்போ நான் ஓட்டி காமிச்ச எல்லா கருவியுமே சைக்கிள் ஒன்று தான். அதாவது இந்த ஸ்டேப்பட்டா, ஃபோர்க்கு, ரிம்மு, ஹேண்டில், இது மூணுமே இருக்கும். இதில் வர டூல்ஸ் இருக்குல்ல, அட்டாச்மெண்ட் டூல்ஸு, இதுதான் டூல்ஸு. இந்த அட்டாச்மெண்ட்டை மட்டும் 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே இருக்கு. 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே 2 லட்சம் ரூபா சொல்லலாம், 1 லட்சமாக சொல்லலாம். 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே இருக்குது. 1 லட்சம் ரூபாய்க்கு நாங்கள் பொருள் இப்போது ஆல்ரெடி இப்போது ரெடி கண்டிஷனில் ரெடியாக இருக்குது. இப்போ கேட்டிங்கன்னா எல்லாத்தையும் அவங்களுக்கு தனித்தனியாக கொடுத்துருவோம். அந்தளவுக்கு அட்டாச்மெண்ட் ரெடியாக இருக்குது. 100க்கும் மேற்பட்ட அட்டாச்மெண்ட்டு. ஒரு அட்டாச்மெண்ட்டோட குறைஞ்சபட்ச விலை வந்து 800 ஆரம்பிக்குது. 800, 900, 1200, 1300, 1400, 1500, 4000 ரூபாய்க்கும் அட்டாச்மெண்ட் இருக்குது. 4000 ரூபாய்க்கு வந்து டிஸ்க்கு கலப்பை. மணல் பாங்கான பூமிக்கு மட்டும்தான் செட் ஆகும், களிமண் பூமிக்கு செட் ஆகாது டிஸ்கி கலப்பை. அது ஆரம்ப கலையை வந்து 1 வாரம் கலை, 10 நாள் கலையாக இருந்தால் மண்ணை நகர்த்தி விடும் டிஸ்கி கலப்பை. சரி, இது அது இது வந்து 8 இன்ச் களை வெட்டி. இது வந்து லாரி வெஹிக்கிள், அதாவது லாரியோடைய வெஹிக்கிள் ஸ்பிரிங் பட்டா, அதாவது ஸ்பிரிங் ஸ்பிரிங் பிளட் ஃபங்க்ஷன் ஆகும்ல, வண்டியை லோடு ஏற்றினா அதோடைய அது மரம் வட்ட கத்தியல் தான் செய்வாங்க. அதே மெட்டீரியல் வாங்கி நாங்கள் வந்து கத்தி மாதிரி செஞ்சு வில்லுதகடு வைக்கிற அந்த இது, வில்லுதகடு ஆமாம், அந்த வில்லுதகடை வாங்கி நாங்கள் ரெடி பண்ணி கத்தி மாதிரி செஞ்சு யூஸ் பண்ணுறோம். கட்ட வேலைக்கான புல் இருந்தாலும் இதில் வெட்டிடும், ஆனால் தள்ளுறதுக்கு கொஞ்சம் எனர்ஜி, கொஞ்சம் உடல் உழைப்பு கொஞ்சம் கூடுதலாக தேவைப்படும். இது 2 சகலத்துலேருந்து 13 சகலம் வரையும் இருக்குது. இப்போ குறைஞ்சபட்ச வில இது வந்து 2,300 ரூபா, ஓட்டி காட்டுற பாருங்கள். 2 சகலத்துலேருந்து இருக்குது. இப்படி ஜிக்ஜாக் பண்ணி ஓட்டிட்டு போகலாம். இது நிலக்கழிவுக்கு கலையிறதுக்கே கரெக்டாக இருக்கும். செடியில் எங்கேயும் எதுவும் உரசாது, கீழே மட்டும் ரகசியமாக களையை வெட்டிட்டு போகும். கீழே வெட்டிட்டு போகும், நமக்கு மேலே தெரியாது, ஆனால் புல்லை வெட்டிடும், செடி டேமேஜ் ஆகாது. 2 சகலத்துலேருந்து இருக்குது. ஏரே கடலைக்கு ரொம்ப உகந்ததாக இருக்கும். அதே போல் பெரிய பெரிய புல் வெட்டலாம், இதில் வெட்டலாம். எவ்வளோ பெரிய புல்லாக இருந்தாலும் வெட்டிடும். ரப்பன் டப்பு இருக்கு பேர், இங்கிலீஷில் சொன்னால் ரப்பன் டப்பு, தமிழில் சொன்னால் கரட மூடான களை வெட்டி. கரட மூடான இடத்துல வெட்டுறதுக்கு ரொம்ப 100% உபயோகமாக இருக்கும். எல்லாமே ஒரே சைக்கிள், எல்லாமே காட்டி காட்டி மாட்டுக்கோ. தனித்தனி டூல்ஸ் இருக்கு, தனித்தனி ஸ்பூன் இருக்கு. அதாவது வந்து இந்த பல்சகத்தை மாத்தினா
தூரமாகலாம், இப்போ இருக்கிறது கிட்டமாகலாம், 6 inches கொண்டு வரலாம், இதை மட்டும் 9 inches கொண்டு வரலாம். இதில் ஒவ்வொரு ஸ்பூனை கட்டிட்டா 9 inches விடத்துல 3/4 விடத்துல 1.5 விழும், 2 கட்டிட்டா 2.5 விழும். இந்த ஸ்பூன் ஒவ்வொன்று பண்ணிட்டு இதை மட்டும் ஸ்பூன் மட்டும் உளுந்து விதை போடும் கருவி தேவைப்பட்டால் நீங்கள் வேறு ஸ்பூன் மாற்றிக்கலாம், வேறு ஸ்பூனும் தருவோம். ஒரே சைக்கிள்லேயே இப்போ கைவசம் வந்து 5 ஸ்பூன் இருக்குது, இதை தள்ளி காட்டலாம் பாருங்கள். நான் வெதை வெதை எடுத்து காட்டுங்க. இது வந்து ரொம்ப சின்ன ஸ்பூனு, எள்ளுக்கு யூஸ் பண்ணுறது. வெதை போடுறது, வெதை வெதை இருக்கிறத காட்டுங்க. தெரியுங்களா? தெரியுங்களா? ஆ, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இது வந்து ரொம்ப சின்ன ஸ்பூனு, சரியா? ஆ, ரைட், போதும். இப்போ நெல் இப்போ நெல் போட்டுக்காரு. இது விலை நிலக்கடலை விதை போட கருவி. இது நூற்றுக்கணக்கான முறை இந்த நிலக்கடலை விதை தும்மா காமிச்சிருக்கோம், அதனால் நூற்றுக்கணக்கான முறை இருக்கிறதுனால அதை உடஞ்சிருக்கும். உடஞ்சிட்டு நீங்கள் கேர் பண்ண வேண்டாம், இதில் போடும்போது உடையாது. நூற்றுக்கணக்கான முறை போட்டதுனால வந்து இது வந்து இப்போ இப்போ இருக்கிறது வந்து 22 teeth மாட்டியிருக்கு. 9 inches கொண்டு விழும். சரி, மேலே காட்டுங்க, மேலே காட்டுங்க. நான் டொமோ வீடியோ எடுக்கிறதுக்காக வேண்டி மெதுவாக தள்ளி காட்டுறேன். இதில் வந்து 80% தான் ப்ராப்பர் ஆகலாம், 20% முன்னப்பினதாக ஆகலாம். இந்த சிஸ்டத்தில் அப்படி தான் விழுது, சரிங்களா? இது நிலக்கடலை, இதை வேகமாக ஊற்றி காட்டுறோம் பாருங்கள். நிலக்கடலை விதைப்படும் கருவி, இதோட விலை வந்து 7000 ஒரு வருஷம் போடுறது. இது வேகமாக தள்ளி காட்டுறோம் பாருங்கள். இப்போ வந்து அந்தந்த சைனுக்கு உண்டான சைனீஸ் பாரா கொடுத்துருவோம். சைன் டைட் பண்ணிட்டு டைட்டை வைக்கல, சைன் டைட் வேணும்னா இதில் கொஞ்சோட காடி கொடுத்துருக்கோம். முன்ன பண்ண தள்ளி இதை லாக் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு தண்ணி வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லை முன்னாடி பின்னாடி தள்ளி டைட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் மாடல் மாற்றிருக்கோம், சைன் டைட் வந்து கொடுக்கல, சைனியே கொடுத்துருவோம். சைனு பல்சர் ரெண்டுமே கொடுத்துருவோம். ஆமாம், 22 மாட்டியிருக்கு, 9 inches கொண்டு விடும். இதில் 12 spoons மாட்டியிருக்கு ஒரு ஒரு பக்கத்துலையும். 12 spoonுக்கு போல ஒரு ஸ்பூன் ஸ்பூன் விட்டுட்டு கலட்டி மாற்றமா 1.5 கொண்டு விடும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், இல்லை 2 கட்டிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அது அதுக்கத்த மாதிரி மாறி விடும். இதில் நீங்கள் கலட்டி தான் மாற்றிக்கலாம். இது வந்து நெல் விதை போடும் கருதி, இப்போ நெல் போட்டு கொட்டி காட்டும் பாருங்க. இது வந்து ஒற்றை நெல் எடுக்கும், ஒற்றை நெல் விதை போடும் கருவி. எல்லாமே ஒன்று தான், ஒரு சிலர் ஒத்த நெல் எடுத்தால் போதுன்றாங்க, அதுக்காக பிரத்யேகமாக பண்ணியிருக்கோம். ஓட்டி காட்டுறோம் பாருங்க, ஒற்றை நெல் விதை போடும் கருவி. இந்த ஸ்பூனை காட்டுங்க, ஸ்பூன் ஸ்பூனை காட்டுங்க. நெல் வந்து நிறைய எடுக்காம எப்பாச்சும் ஒரு டைம் 2 எடுக்குது. ஒற்றை நெல் விதை போடும் கருவி. அது நிப்பாட்டும் போது, கடைசியாக நிப்பாட்டும் போது ரன்னிங்கில் வர்றது வந்து நிப்பாட்டும் போது 2 நெல் 3 நெல் 4 நெல் எந்த விதையாக இருந்தாலும் விழும். ஏன்னா ரன்னிங்கில் அந்த பாசிங் வரும். எவ்வளோ ஸ்பேஸ் இது வந்து 2 விதை போடுறது, எது 2 விதை போடுறது, எது இருந்தாலும் 12000. இது எல்லா விதமான விதையும் போடலாம்,
எல்லா விதமான ஸ்பூனும் தருவோம். எல்லாமே சைட்டி மாத்திர சிஸ்டம் தான். இதோ இதை இருக்குது இருக்கு, அதான் நான் அப்படி எடுத்துக்கிறேன். இதை பார்த்தா கூட தெரியும். ஒரே நேரத்தில் இவ்வளோ இருக்குல்ல, நெல் போடலாம் வைத்து அவ்வளோதான் இருக்குது. கெபாசிட்டி எதாவது போடுவீங்க இதில் போய் கெபாசிட்டி கூட்டல. நான் கெபாசிட்டி கூட்டினா வெளியில் இங்கே அவுட்புட் வெளியில் வந்தோம். இப்போ தள்ளும் போது இது வழியாக வந்துடும். இருந்தால் கூட அவ்வளோதான் கெபாசிட்டி. அதுக்கப்புறம் இதுக்கா இதுக்குள்ளேருந்து இதுக்குள்ளேயே போயிடும். அப்படி ஆமாம். ஒற்றை நெல் விதைப்படும் கருவி. ஒரு டைம் ரெண்டு நெல்லாம் வரும். ஆனால் பத்து நெல் அஞ்சு நெல் பத்து நெல்லாம் எடுக்காது. இந்த ஸ்பூன் சைஸே கொஞ்சம் தான் இருக்குது. அதனால் ரெண்டு நெல்லுக்கும் அதிகபட்சம் எடுத்தால் ரெண்டு நெல்லுக்கு மேலே எடுக்காது. சரிங்களா? நெல் வேஸ்ட் ஆகுது. இல்லை ஒற்றை நெல்லாம் கொஞ்சம் மகசூல் நல்லா இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. இல்லை கப் மாற்று ஆ கப்பு மாற்றிக்கலாம். கலத்துனேன் இப்படி கலட்டிட்டு மாற்றிக்கலாம். இதில் த்ரெட் இல்லாமல் இருக்கும், இதில் த்ரெட் இருக்கும். நீங்கள் கலட்டி மாற்றிக்கலாம். ஆ அதை எல்லாத்தையும் கொண்டு வா. இதை இந்த மாதிரி கைட்டி மாற்ற சிஸ்டம் நாங்கள் தான் இப்போது முதல் முறையாக அறிமுகப்படுத்திருக்கோம். அதாவது ஸ்பூனை மட்டும் கைட்டி மாற்ற சிஸ்டம் நாங்கள் தான் முதல் முறையாக அறிமுகப்படுத்திருக்கோம். ரெடி ஆயிடுச்சு. வெட்டினா பாரு, நான்கு வரிசை விதை ஏற்கனவே பார்த்த வீடியோ தான். வெறும் மிஷின் மட்டும் காட்டுறோம். சுத்தினா ஒரே டைம்ல நாலு விதையை எடுத்து உள்ள போடும். நாளை உழுதுகிட்டே வரும், விதையை மூடிக்கிட்டே வரும். இதில் வந்து ரெண்டு ஒரு ஆள் தள்ளணும், ஒரு ஆள் முன்னாடி இழுத்துட்டு போகணும். இழுத்துட்டு போகிறதுக்கு இங்கே காட்டணும். மூக்கு வந்து பிரத்யேகமாக கொடுத்துருக்கோம். இதில் கட்டி ஒரு ஆள் வந்து ஒரு மனுஷன் இழுத்துட்டு போகணும், ஒரு மனுஷன் தள்ளிட்டு போகணும். இதுக்கு வந்து ஸ்பேர் கியர் கொடுத்துருக்கோம், கியர் கொடுத்துருக்கோம், செயின் கொடுத்துருக்கோம். சைக்கிள் செயினு சைக்கிள் பல்சர். இந்த கியர்லாம் வந்து 22 பல்லு 9 இன்ச்சு கொண்டு வரலாம். இதில் ஒரு ஸ்பூனு கட்டிட்டீங்கன்னா 9 இன்ச்சுக்கு பரவாயில்ல, 3/4 அடிக்கு பரவாயில்ல, 1.5 அடிக்கு கொண்டு போகலாம். ரெண்டு ஸ்பூன் கட்டிட்டு 4 மட்டும் இருந்தாங்க. அதுக்கு மாதிரி கனெக்ட் பண்ணிக்கங்க நீங்கள், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. 4 வயசு விதைப்படும் கருவி. இதோட விலை வந்து 17,000 ரூபா. 4 வயசு விதைப்படும் கருவி. இதில் இந்த இஞ்சி சாப்பிட்டு கடிச்சு சாப்பா, இது சும்மா மாட்டிக்கிறாங்க. உள்ளே போய் பார்த்தீங்கன்னா தெரியும், பார்த்திபன் என்கே யூடியூப் சேனல், அதை போய் பார்த்தா தெரியும். கடலை பறிக்க வீடியோலாம் இருக்கும். இதோட விலை வந்து 28,000 ரூபா. 5.5 HP இன்ஜின் மாட்டியிருக்கு. கரண்ட்லேயே ஓடணுன்னா 34,000 ரூபா. கரண்ட்லேயே ஓடணும், இன்ஜின்லேயே ஓடணும்னா 34,000 ரூபா. கரண்ட்டில் மட்டும் ஓடுற மாதிரி இருந்தாக்கா 28,000 ரூபா. செடியை கடலை செடியை பிடுங்கின பிறகு பறிக்கிற மிஷின். அதாவது மின்சாரம் எல்லா இடத்துல நம்ம பயன்படுத்திக்கலாம். ஆயில் கலக்காத பெட்ரோல். 4-stroke இன்ஜின், 6.5 HP இன்ஜின். அதுக்கப்புறம் 9,500 ரூபா. 9,500 ரூபா. மோட்டார் இல்லாமல் கேட்டால் 6,200. NSD அக்ரோ இலங்கையிலேருந்து வந்திருக்காங்க. அது அதனால் அவங்களுக்கு எல்லாமே இந்த டொமோவை காட்டுறோம், விலை வச்சு சொல்கிறோம். ரைட்டு, வேறு அடுத்து வாங்க. இது வந்து மரக்கன்று நடக்கூடிய ஆக்கரு. இது வந்து லாரி வெஹிக்கிள் பிளேட்டு. இதுவும் லாரி வெஹிக்கிள் பிளேட்டு, அதாவது ஸ்டீல் பிளேட்டு. இதுவும் ஸ்டீல் பிளேட்டு. இது மூணு, 1, 2, 3. இது மூணுமே வந்து ஸ்டீல் பிளேட்டு, மீதி எல்லாமே இரும்பு தான். இது வந்து 6 இன்ச்சு, 2 இன்ச்சுலேருந்து 6 இன்ச்சு வரையில 1,000 ரூபா. 6 இன்ச்சுக்கு மேலே ஒவ்வொரு இன்ச்சுக்கும் 250 ரூபா கூட. 7 இன்ச்சுனா 1,250, 12 இன்ச்சுனா 2,500. இப்படி வச்சு அமைக்கி இப்படி திருக்கினா புளிவிடும். எடுத்து மண்ணை எடுத்து இப்படி தட்டி விட்டுணும். இதுவும் எல்லாமே வீடியோ இருக்கும். பார்த்திபன் என்கே யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். NSD அக்ரோ இலங்கை, இலங்கையிலேருந்து வந்திருக்காங்க. நம்ம சேனலில் பார்த்துட்டு அவங்களுக்கு எல்லாமே பொருளை வந்து அறிவிப்படுத்தி காட்டுறோம். இப்போ ஆண்டிலோட வரும் 8 இன்ச்சு 6 இன்ச்சு 4 இன்ச்சு. இது மொத்தம் ஆண்டிலோட வரும். எது வாங்கினாலும் 1,000 ரூபா. ரன்னிங்க்கு ஒரு பிளேடு வரும், ஸ்பேர் பிளேட் ஒன்று தருவோம், அதோடு சேர்த்து 1,000 ரூபா. அதாவது ஒரு சிலர் டவுனில் இருக்கிறவங்களுக்கு மரப்பிடி போகிறது சிரமம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அதனால் நாங்கள் இப்போ ஆண்டிலோட தரோம். இது அமைக்கி விழுத்தா கட்டும். அதுவும் சேனலில் பார்த்தா தெரியும். விவசாயத்துக்கு 100% உபயோகமாக இருக்கும். இது வந்து 1,000 ரூபா. 350 ரூபாய் இருக்குது, அதையும் காட்டும் பாருங்கள். தான் வரும், ஆண்டில் வராது. 8 இன்ச்சு மட்டும் 400 ரூபா. 6 இன்ச்சு 4 இன்ச்சு 3 இன்ச்சு 2 இன்ச்சு அது எல்லாமே 350 ரூபா.
விவசாயத்துக்கு இப்படி அமைக்க இழுத்தா புல்ல வெட்டும், இப்படி அமைக்க இழுத்தா வெட்டும். உடல் உழைப்பு மட்டும்தான் தேவை. நூற்றுக்கணக்கான மாடல் இருக்கு, சும்மா ஒரு நாலு ரூபாய் டுமா காட்டலாம், ஒரு நாலு ரூபாய் வீடு எடுக்கலாம். கொசுவலையோட கொசுவலையிலனா 2300 ரூபா. வயலில் போட்டு கொடுக்கலாம், வீட்லேயும் போட்டு கொடுக்கலாம். பொருளுக்கு மேலே பொருள் இருக்கு, தனிப்பட்ட முறையில் தெரியல. இது வந்து கடலை விட பறிக்க நேர்ந்துடும். 69000 ரூபா இன்ஜின்லேயும் விடும், கரண்ட்லேயும் விடும், இன்ஜினில் விடும், டிராக்டர் பிடிஓவில் 5000 ரூபா. இது டிராக்டர்லேயும் விடும், இன்ஜின்லேயும் விடும், 69000 ரூபா. இது மேலே ஜாமான்லாம் நிறைய வச்சிருக்கு. அதாவது ஜனிக்கிற வசதி, புடைக்கிற வசதி, தூற்றுற வசதி எல்லாமே இதில் இருக்குது. 55000 ரூபா டிராக்டரில் கிடைக்கிறது. இதெல்லாம் மின்சாரத்தில் ஓடுறது, கடலை கடிக்க மின்சாரத்தில் ஓடும், இன்ஜினில் ஓடும், தூற்று வசதி இருக்குது, ஜனிக்கிற வசதி இல்லை. இதெல்லாம் கடலை உடைக்க வேண்டும், ஓடு தனியாக பருப்பு தனியாக ஆகிறது. கடலை உடைக்க வேண்டும் வந்து 45000 ரூபா. 2 HP மோட்டார் இருக்குது, மோட்டாருக்கு 1 வருஷம் வாரண்டி உண்டு. அதாவது விழுது வந்து அதிகமாக விழுந்து அதிகமாக வேர்க்கடலை விழுது விட்டு நிறைய வேர்க்கடலை காய்க்கும். அதாவது இருபுறம் மண்ணணைக்கும் கருவி, நிலக்கடலைக்கு மண் அணைக்கிறதுக்கு பிரத்யேகமாக. உங்கள் சேனல் உள்ளதே பார்த்தீங்கன்னா தெரியும், மினிமம் சைஸ் வந்து 3 இன்ச்சு. இதுதான் 3 இன்ச்சு, இதுதான் 3 இன்ச்சு. ஆரம்ப விலை 800 ரூபா, அதாவது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் 800, 900, 1000, 1100, 1200. அது வந்து 3 இன்ச்சு, இது வந்து 8 இன்ச்சு, இது 9 இன்ச்சு. இப்படி பிரத்யேகமாக எல்லா அகலத்துக்கும் எவ்வளோ விதை போட்டிருந்தாலும் எவ்வளோ அகலம் போட்டிருந்தாலும் நமக்கு வந்து இது இருக்குது, நம்ம அகலம் இருக்குது. இது வந்து நிலக்கடலைக்கு களை வெட்டுற கருவி. இது வந்து 3 இன்ச்சு களை வெட்டி, வேர்க்கடலைக்கு களை வெட்டுறது 3 இன்ச்சு களை வெட்டி. 3 இன்ச்சு இருக்கு. இது வந்து 4 இன்ச்சு களை வெட்டி. எது வாங்கினாலும் மினிமம் ரேட்டு வந்து 800 ரூபா. இது 4 இன்ச்சு. இது வந்து 10 இன்ச்சு. அப்படியே 13 இன்ச்சு வரையில களை வெட்டி இருக்கு. இது வந்து 12 இன்ச்சு நிலக்கடலைக்கு களை வெட்டும் கருவி. அப்படி எல்லா விதத்துலையும் இருக்கு. நீங்க எந்த விதத்துல உங்களுக்கு விருப்பம் என்னவோ அந்த சைஸ்ல நீங்க டிசைன்ஸ் ஃபாலோ பண்ணி நீங்க விதை போடலாம். அதாவது கதறின்னு ஒரு ரகம் இருக்கு, அது வந்து 1 அடிக்கு ஒன்று போட சொல்லுவாங்க, அப்படி போட்டிருந்தாலும் எங்க கிட்ட களை வெட்டி இருக்கு. அதே போல பரம்புன்னு இருக்கு, இவருடைய டொமோல பார்த்துக்க மாட்டோம். ஒரே சைக்கிளில் 100க்கும் மேற்பட்ட கருவிகள் மாற்றலாம்னு சொன்னோம்ல, அதுல இதுவும் ஒரு கருவி. இது பரம்பு, 2 அடி பரம்பு. சைக்கிளோட வாங்கினா 2700 ரூபா, தனிப்பட்ட முறையில் வாங்கினா இது வந்து 1200 ரூபா. அப்படியே பல விதமான இதுக்கு வந்து ஒரு 1 விதமான அகலத்தில் இருக்கு. இது வந்து 1.5 அடி பரம்பு, அதாவது 1 அடி, 1.5 அடி, 2 அடி, 2.5 அடி, இப்படி எல்லா விதமான பரம்பும் இருக்கு. இதில் வந்து கலப்பையில் வந்து இப்போ பிரத்யேகமாக அறிமுகப்படுத்திருக்கோம், சின்ன சின்னதாக அறிமுகப்படுத்திருக்கோம். 3 இன்ச்சு அகலம் தான் இது, பிரத்யேகமாக இப்போ தான் அறிவுப்படுத்திருக்கோம். ஒன்றும் விலைலாம் சொல்லலை, ஒன்றும் இருக்குது வீடியோ காட்டில். பிரத்யேகமாக டை ரெடி பண்ணி இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறோம் வேலையை. 100க்கும் மேற்பட்ட கருவிகள் ஒரே சைக்கிளே மாட்டலாம் எங்கக்கிட்ட இருக்கிற டூல்ஸ்லேயே, அதுதான் ஒரு ரொம்ப அட்வான்டேஜ். 1 லட்ச ரூபாய்க்கு மேலே, 2 லட்ச ரூபாய்க்கு அட்டாச்மெண்ட் இருக்கும். 1 லட்ச ரூபாய் இப்போ ஆல்ரெடி ரெடியாக இருக்குது, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து மதுரை மாவட்டம் மேலூரில் உற்பத்தி பண்ணுறோம். என்எஸ்டி அக்ரோ இலங்கை. நீங்கள் எந்த பண்ணி இருக்கீங்களா? நீங்கள் ரெண்டு பேரும் எஸ்டி அப்ரோ இலங்கையிலேருந்து வந்திருக்காங்க, கூட நபர் நிற்கிறாரு. உங்கள் பேர் என்னங்க? திவாஸ்கர் வந்திருக்காரு இலங்கையிலேருந்து. அல்லாத நம்ம எங்களோட எங்களுடைய யூடியூப் சேனலில் பார்த்துட்டு, எவ்வளோ யூடியூப் சேனல் பார்த்துருப்பாரு போல தெரியுது.
ஆனால் இது மட்டும் எங்களை மட்டும் செலெக்ஷன் பண்ணி வந்திருக்காரு, சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குன்னு. அவங்களுக்கு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் ஓட்டி காமிச்சிருக்கோம். வயலில் போய் எதுவும் ஓட்டி காட்டல, வயலில் மாதிரி வேணும்னா வீடியோ வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பி வைக்கிறோம். எங்கள் ஒர்க் ஷாப்லேயே வச்சு உங்களுக்கு எல்லாமே டொமோ காமிச்சிருக்கோம், விளக்கம் விளக்கம் சொல்லியிருக்கோம். ரைட், நன்றி. ஓகே, நன்றி, நன்றி. ஆ, ரைட்.